ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களால் பணம் சம்பாதிக்க முடியலன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த பொன்மொழிகளை நான் சொல்லலை, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 6வது பணக்காரனாக இருக்கிற வாரன் பஃபெட் சொன்னது தான் இந்த பொன்மொழி. வாரன் பஃபெட் யாருன்னு தெரியலன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண நடுத்தர குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த லீலாக்கும் ஹார்வர்ட் பஃபெட்க்கும் மகனா பிறந்தவர் தான் வாரன் பஃபெட். வாரன் பஃபெட்டோட அப்பா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல புரோக்கரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வாரன் பஃபெட்டோட அப்பா தன்னோட சம்பளத்துல கொஞ்சம் அமௌண்ட் பேங்க்ல சேவிங்ஸுக்கு போட்டுட்டு இருந்திருக்காரு. அமெரிக்கால வாரன் பஃபெட் பிறந்த காலகட்டத்துல கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரேட் ரிப்ரெஷன் எதனால் ஏற்படுத்துனா, அமெரிக்காவோட பொருளாதாரம் ஒரு பக்கம் சரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதே சமயம் அங்கே இருக்க மக்கள்கிட்ட வேலை இல்லாமையும் பசியும் அதிகமாக இருந்திருக்கு. வாரன் பஃபெட்டோட அப்பா எந்த பேங்க்ல சேமிச்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த பேங்க்கே க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. இதனால வாரன் பஃபெட்டோட குடும்பமே வறுமையில தான் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வறுமையில வாழ்ந்துட்டு இருந்த வாரன் பஃபெட் தன்னோட சின்ன வயசுலயே ஒரு சேலஞ்சை எடுக்கிறாரு. அவர் எடுத்துக்கிட்ட சேலஞ்ச் என்னன்னா, அவரு தன்னோட 35 வயசுக்குள்ள மில்லியனர் ஆயிரணும். அப்படி மில்லியனர் ஆகலன்னா அங்க இருக்க ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்திருக்காரு. வாரன் பஃபெட் தன்னோட சின்ன வயசுலயே மேக்ஸ்ல இன்டெலிஜென்டா இருந்திருக்காரு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், வாரன் பஃபெட்டோட அப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு. அப்படி அவரோட அப்பாவோட ஸ்டாக் புக்கை எடுத்து வாரன் பஃபெட் தன்னோட 8 படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தன்னோட 11 கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கொக்கா கோலா பாட்டில் விற்கிறது, வீடு வீடாக போய் பேப்பர் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. 14 சின்ன பையனான வாரன் பஃபெட் டாக்ஸ் கட்டியிருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அமெரிக்காவில் அப்போ இருந்த விதிமுறைப்படி மைனராக இருந்தாலும் $500 மேலே சம்பாதிக்கும் போது டாக்ஸ் கட்டணும்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. வாரன் பஃபெட்டோட வருமானம் $500 வச்சுக்கிட்டாலும் நம்ம இந்தியன் ரூபி மதிப்பு படி 37,000 ஆகுது. தன்னோட ஹார்ட் ஒர்க்கால் பேப்பர் கொக்கா கோலன்லாம் அவித்துட்டு இருந்த வாரன் பஃபெட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். தன்னோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பின்பால் கேமிங் மிஷினை $25 கொடுத்து வாங்குறாரு. இதை வாங்கி அங்கே இருக்க ஒரு பார்பர் ஷாப்பில் வைக்கிறாரு. இந்த பின்பால் மிஷின்லேருந்து வந்த வருமானத்தை செலவழிக்காமல் புத்திசாலித்தனமாக இன்னொரு பின்பால் மிஷின் வாங்குறாரு. இவரோட பின்பால் மிஷின் ஐடியா இவருக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கு. இவர் வயசில் இருக்க பசங்க எல்லாம் விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது இவர் மட்டும் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்காரு. வாரன் பஃபெட் புக் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவர். வாரன் பஃபெட் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அதுக்கு சம்மந்தமான ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த புக்கோட பேர் 1000 ways to make $1,000. இந்த புக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருந்திருக்கு. அதில் இருந்த ஒரு ஐடியா வாரன் பஃபெட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஐடியா என்னன்னா, வெயிட் மிஷினை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்றது தான். பின்பால் மிஷினோட சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவே வெயிட் மிஷினுக்கு ஃபாலோ பண்ணுறாரு. இதுலேயும் சக்ஸஸ் அடைகிறாரு. வாரன் பஃபெட் தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த இன்டர்வியூவில் வாரன் பஃபெட் ரிஜெக்ட் ஆகிருக்காரு. இந்த ரிஜெக்ஷனை தான் தன்னோட வாழ்க்கையோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கான காரணம்னே சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி த இன்டெலிஜென்ட் ஆஃப் இன்வெஸ்டர்னு ஒரு புக்கு படிச்சிருக்காரு. இப்போ இந்த புக்கை பற்றி வாரன் பஃபெட் கிட்ட கேட்கும்போது, இந்த புக்கு தான் பைபிள் ஆஃப் இன்வெஸ்டிங்னு சொல்லியிருக்காரு. இந்த புக்கை எழுதின ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. வாரன் பஃபெட் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. இந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்டும் ஆகிட்டாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக சொல்கிறாரு. இவர் ஏன் இப்படி சொன்னாருன்னா, அவர் இந்த டைமில் தான் எப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாரு. வாரன் பஃபெட்க்கு பெஞ்சமின் கிரஹாம் 2 ரூலை சொல்லி கொடுத்துருக்காரு. ரூல் நம்பர் 1 என்னன்னா, நெவர் லூஸ் மணி. அதாவது என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணத்தை எப்பயுமே இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ரூல் நம்பர் 2 என்னன்னா, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளவு முக்கியன்றதை சொல்லியிருக்காரு. வாரன் பஃபெட் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிக்கிறாரு. அவர் டிகிரியை முடித்ததும் அவரோட குருவான கிரஹாம் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கம்பெனிலேயே அவரை சேர்த்துக்கிறாரு.
வாரன் பஃபட் கிரகம் கூட வேலை செஞ்ச கொஞ்ச வருஷத்திலேயே கிரகமோட இன்வெஸ்டிங் மெத்தட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. வாரன் பஃபட்டோட மென்டாரான கிரகம் ரிட்டையர் ஆனதுமே வாரன் தன்னோட சொந்த ஊருக்கே ரிட்டர்ன் ஆகுறாரு. இவரு நிறைய கம்பெனிஸ்ல சின்ன சின்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறாரு. வாரன் பஃபட்டோட ரெபுடேஷன் இந்த சின்ன சின்ன கம்பெனில இருந்து வர ஷேரால இன்க்ரீஸ் ஆகுது. இவருக்கு இன்க்ரீஸ் ஆன ரெபுடேஷனை வச்சு பெர்க்ஷீர் ஹேத்தவேல ஒரு பல்க் அமௌண்ட் ஷேர் வாங்குறாரு. இந்த கம்பெனில சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரோட ஷேர் 25 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகுது. இவரு இந்த கம்பெனியை நல்லா மெயின்டைன் பண்றதுனால 1970 இந்த கம்பெனியோட சேர்மேன் மட்டும் இல்லாம சிஇஓ ஆகவும் பதவியேற்கிறாரு. இவரு அப்போலிருந்து இப்ப வர பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஷேர் வாங்கியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொக்கோ கோலா, ஆப்பிள், அமேசான் இந்த மாதிரி நிறைய கம்பெனில ஷேர் வாங்கியிருக்காரு. வாரன் பஃபட் தன்னோட வாழ்க்கையை எடுத்துக்கட்டா வச்சு சக்சஸ் அடையறதுக்கான 10 விதிமுறைகளை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். முதல் ரூல் என்னன்னா ரீஇன்வெஸ்ட் யுவர் ப்ராஃபிட்ஸ். தன்னோட வாழ்க்கையில அவர் மொத இன்வெஸ்ட் பண்ண அந்த பின்பால் மெஷினை எடுத்துக்கட்டா சொல்லியிருக்காரு. செகண்ட் ரூல் என்ன சொல்றாருன்னா வித்தியாசமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்கன்னு சொல்றாரு. அதாவது மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்காதீங்க, அதே மாதிரி மற்றவங்க எந்த பாதையில் போகிறாங்கன்றதையும் கவனிக்காதீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்கன்னு சொல்ல வர்றாரு. வாரன் பஃபட்டோட தேர்ட் ரூல் என்னன்னா நெவர் செக்யூர் தம். இந்த ரூலில் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின தகவல் நிறையா தெரிஞ்சுக்கணும்னும் நம்மளோட டைமிங் அண்ட் பஞ்சுவாலிட்டியை தவறாமல் கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு. தேவையில்லாத விஷயத்தை பற்றி உக்காந்து யோசிச்சா நமக்கு ஒரு பலனும் கிடைக்காதுன்றத சொல்ல வர்றாரு. வாரன் பஃபட்டோட ஃபோர்த் ரூல் என்னன்னா ஸ்பெல் அவுட் த டீல் பிஃபோர் யூ ஸ்டார்ட். இந்த ரூல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம ஒரு செயலில் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும்னு சொல்ல வர்றாரு. வாரன் பஃபட்டோட ஃபிஃப்த் ரூல் என்னன்னா வாட்ச் யுவர் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். இந்த ரூலோட மீனிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா நம்மளோட சின்ன சின்ன செலவுகளையும் நம்ம கண்காணிக்கணும்னு சொல்ல வர்றாரு. ரூல் நம்பர் 6 லிமிட் வாட் யூ பாரோன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வேற எதுவும் இல்லை, நம்ம கடன் வாங்குறத ரொம்ப கம்மியாக்கிக்கணும்னு சொல்ல வர்றாரு. ரூல் நம்பர் 7 என்ன சொல்றாருன்னா பி பர்சிஸ்டன்ட்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கும்போது அதில் விடாமுயற்சியாக செயல்படணும்னு சொல்ல வர்றாரு. ரூல் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்காருன்னா நோ வென் டு குவைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரூல் நம்பர் 9 அசஸ் த ரிஸ்க்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம செய்ய போகிற ஒரு செயலில் அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரூல் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்காருன்னா நோ வாட் சக்ஸஸ் ரியல்லி மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையான சக்ஸஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையான சக்ஸஸ் நம்ம எத்தனை டாலர் சம்பாதிக்கிறோன்றதுல இல்லை, நம்மளோட வெற்றியை எத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்றதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு வாரன் பஃபட். உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. வாரன் பஃபட் தன்னோட சொத்தில் 41 பில்லியன் இது வரைக்கும் சேரிட்டிக்காக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட சொத்தில் 99% சேரிட்டிக்காக எழுதி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட்டோட நெட்வொர்க் மட்டும் $100 மில்லியன். இவர் தான் இப்போ உலகத்திலேயே 7th ரிச்சஸ்ட் மேனாக இருக்காரு. இந்தியன் ரூபீஸ் படி இவரோட சொத்து எவ்வளோ வச்சுருக்காருன்னா 7 லட்சம் கோடி அளவுக்கு சொத்து வச்சுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.